எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரு மகிழ்ச்சியை தருகிறது. இன்று யாரை பற்றி சிந்திக்கப் போகிறோம் என்றால், இதயத்தை புரட்டி போடுகிற கவிதைகளை கொடுத்த மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம். சில கவிதைகள் துக்கத்தை தரும், சில கவிதைகள் தூக்கத்தை தரும், ஆனால் இதயத்தை புரட்டி போடுகிற கவிதை ரூமியினுடைய கவிதை. அந்த கவிதை துளைகளை பற்றி இன்று சிந்திக்கப் போகிறோம். தன்னை புரிந்து கொள்ளாதிருப்பவர்களுடன் இருக்கும் மனிதன் சிறை கைதி போன்றவன் என்று சொல்கிறார். வாசிப்பின் மூலம் கற்றுக்கொள்ளலாம், ஆனால் அன்பின் மூலமாகத்தான் புரிந்து கொள்ள இயலும் என்கிறார். அன்பான நாட்கள் உன்னை நோக்கி வராது, நீதான் அதை நோக்கி செல்ல வேண்டும் என்பது ரூமியினுடைய வைர வரிகள். அறிவு கலை என்பது எதை நீ அறியக்கூடாதென அறியும் கலை. அறிவு கலை என்பது எதை நீ அறியக்கூடாதென அறியும் கலை. எதெல்லாம் நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னுங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் அறியும் கலை என்று ரூமி அவர்கள் சொல்கிறார். அறிவு கலை என்பது நீ எதை அறியக்கூடாதென அறியும் கலை. நரைக்காத எப்போதும் நீடித்திருக்கிற ஒரே அழகு உள்ளத்தின் அழகு என்கிறார். நான் அநேக மனிதர்களை பார்த்துள்ளேன், அவர்களின் உடலில் ஆடை இருப்பதில்லை. நான் அநேக ஆடைகளை பார்த்துள்ளேன், அவற்றினுள் மனிதர் இருப்பதில்லை என்று ரூமி மனிதனுடைய மனசாட்சியை புடம்போட்டு காட்டுகிறார். மாதுளை முத்துக்களை ஒவ்வொன்றாக அதன் தொழிற்குள் வைக்கும் சக்திதான் எந்த உள்ளத்தினுள் உன்னை வைக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறது. எனவே நீ கலக்கமுறாதே என்கிறார். நேற்று நான் புத்திசாலியாக இருந்தேன், அதனால் உலகத்தை மாற்ற விரும்பினேன். இன்று மதிநுட்பமுள்ள மனிதனாக மாறிவிட்டேன், அதனால் என்னை நான் மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ரூமி சொல்கிறார். எல்லா மதத்திலும் அன்பு இருக்கிறது, ஆனால் அன்புக்கு மதமில்லை என்று மதத்தினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய அன்பை அசைக்கிறார். அன்பில் சூரியனை போல் இரு, நட்பில் சகோதரத்துவத்தில் நதி போல இரு, குறைகளை மறைப்பதில் இரவு போல் இரு, பணிவில் மணல் போல் இரு என்று வாழ்வினுடைய அனைத்து பாடங்களையும் ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டு போகிறார். உயிரை விட்டு கொண்டிருப்பவனுடைய கடைசி உள்மூச்சும் வெளிமூச்சும் தான் வாழ்க்கை, அதனால் நீங்கள் அன்பை விதைத்து கொண்டே போங்கள் என்கிறார். உன் உள்ளத்தில் ஏதாவது ஒரு மலரை அவர்கள் மறிக்க செய்தாலும் கூட உன் தோட்டம் இன்னும் உயிருடன் இருக்கிறது. நம்மை பிறர் கேலி செய்யலாம், ஏளனம் செய்யலாம், எள்ளி நகையாடலாம், நமது திறமைகளுடைய முனைகளை முறித்து போட்டு விடலாம், ஆனால் ஒருபொழுதும் நம்பிக்கையினுடைய வேரை அவர்கள் முறித்து போட இயலாது. முயற்சியை அவர்கள் முறித்து போடலாம், ஆனால் நம்பிக்கையினுடைய வேரை ஒருபொழுதும் அவர்கள் தீய எண்ணங்களால் நினைக்கவே இயலாது என்று தன்னம்பிக்கையினுடைய விதைகளை ஜலாலுதீன் ரூமி நம்மளிடத்தே விதைக்கிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும், ஆனால் சில ஆன்மாக்களே வாழ்க்கையை சுவைக்கின்றன என்று ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய அன்பர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் வெளிப்படையாக தன்னுடைய வைர வரிகளை நம்மளிடத்திலே கொட்டிச் செல்கிறார். உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உனக்காக வருபவர்கள் அல்ல என்று இந்த உலக யாத்திரையில் நம்மோடு பயணப்படுகிற, நம்மோடு பிரயாணப்படுகிற, நம்மோடு சக பயணியாக வருகிற மனிதர்களெல்லாம் நமக்காக வருபவர்கள் அல்ல என்று ஜலாலுதீன் ரூமி தன்னுடைய எழுத்துக்களால் நம்முடைய இதயத்தை பிளந்து விடுகிறார். உன்னுடன் வருபவர்கள் எல்லாம் உனக்காக வருபவர்கள் அல்ல என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இதயம் ஏக்கம் கொள்கிறது. காதலில் எல்லைகள் கலந்து விடுகின்ற என்று இறைவனுடன் இருக்கக்கூடிய அந்த பிரிவினை பற்றிய வார்த்தையை, வழக்கத்தை ஜலாலுதீன் ரூமி அவர்கள் உடைத்தெறிகிறார். இதில் மிக முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். உன் உள்ளத்தில் ஏதாவது ஒரு மலரை மறிக்க செய்துவிட்டாலும் கூட உன் தோட்டம் இன்னும் உயிருடனே இருக்கிறது. மாதுளை முத்துக்களை அந்த பழத்தினுள்ளே இறைவன் மாதுளின் அறைகளிலே கணக்கு தவறாமல் வைத்திருக்கிற இறைவன் தான் நம்மை எங்கே வைக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். உடலிலே ஆடை இருக்கிற மனிதர்களை பார்த்திருக்கிறார்,
ஆனால் ஆடைக்குள் இருக்கிற மனிதரா என்று பார்க்கிற பொழுது சந்தேகம் கொள்கிறார். மதம் வேண்டும், மனிதம் வேண்டும். மதம் மாத்திரம் மனிதனை உயர்த்தும் என்று நான் கருதவே இல்லை. இரக்கம் வேண்டும், இரக்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கருணை வேண்டும், கருணைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அன்பு வேண்டும். சகல மதங்களினுடைய சாரமே அன்புதான். அந்த அன்பிலே வழிந்தோடுகிற மனிதர்களை நான் தேடி தேடி பார்க்கிறேன். கிரேக் ஏதென்ஸ் நகரத்திலே டயோஜனீஸ் என்கின்ற ஒரு அறிஞன் பகலிலே விளக்கை கொண்டு போய் தேடிக்கொண்டே இருந்தார். அவரை ஒருத்தர் கேட்டார், ஏங்க பகலில் போய் விளக்கை எடுத்துக்கொண்டு தேடுகிறீர்களே, எதை தேடுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது அந்த மகா அறிஞன் சொன்னான், நான் மனிதர்களை தேடுகிறேன் என்றான். அவன் விளக்கை வைத்து கொண்டு எதை தேடுகிறான் தெரியுங்களா? அறிவால் ஞானத்தால் சிந்திக்கிற மனிதனே அவன் தேடுகிறான். ஞானம் என்பது அன்பால் சுரக்க வேண்டும். ஞானம் என்பது வெறும் படிப்பால் மட்டும் சுரந்தால் அது ஏட்டுச் சுரக்காய் போல்தான் இருக்க வேண்டும். வேத புத்தகங்களே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இதயத்தில் வடிந்து அன்பாக மாறி வருகிற பொழுது மனிதன் பிறந்ததற்கான பயனை அடைந்து விடுகிறான் என்று நான் கருதுகிறேன். முக்தி என்பது எங்கோ இருப்பது அடைவதல்ல. செத்து போன பின்பாடி நாம் இங்கிருந்து ஒரு குண்டூசியை கூட எடுத்து போக இயலாது. காதற்ற ஊசியும் வாராதே கடவுளைக்கே காண என்று என் அப்பன் பட்டினத்தார் சொல்லிவிட்டு போன பாடலைப் போல இந்த உடலை விட்டு போன பிறகு நாம் ஒரு குண்டூசியை கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்து செல்ல இயலாது. அப்படி இருக்கிற பொழுது நாம் மறுமை நாளினுடைய சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமென்றால் அன்பை இங்கே விதைத்து விட்டு போக வேண்டும். இறைவன் அன்பாகவே இருக்கிறான் என்று நான் சத்தியமாக கருதுகிறேன். அதுதான் மதத்தினுடைய சாரம் என்றும் நான் கருதுகிறேன். மதங்கள் வேறுபட்டாலும் கூட மனிதனுடைய இரத்தம் சிவப்பாக இருப்பதை போல எல்லா மதங்களினுடைய நிறமும் அன்புதான் என்று நான் கருதுகிறேன். அதுக்காகத்தான் இந்த ஞானம் பெற்ற மனிதர்களுடைய கவிதைகளை படிக்கிற பொழுது நமது இதயம் திறந்து கொள்கிறது, அறிவு அங்கே பூட்டிக் கொள்கிறது. எப்பொழுது அறிவு தன்னுடைய தர்க்க சிந்தனையை நிறுத்திக் கொள்கிறதோ அப்பொழுது இதயம் தன்னுடைய நான்கு கதவுகளையும் திறந்து ஞானத்தை உள்ளே அழைத்துக் கொள்கிறது. அப்படி அழைத்துக் கொள்கிற பொழுது இறைவன் உங்களுடைய உள்ளத்திலே இதயத்திலே எழுந்தருளி அமர்ந்து விடுவான். அப்படி அந்த இறைவனை உள்ளத்தில் எழுந்தருள செய்வதுதான் இறை வழிபாட்டினுடைய மாபெரும் தத்துவம் என்று நான் கருதுகிறேன். அதற்குத்தான் மதங்கள் தோன்றின. அதற்குத்தான் மத சீலர்கள் தோன்றினார்கள், மகான்கள் தோன்றினார்கள். அதனுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கக்கூடிய நாதமாக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா உடல்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிற ரத்தம் சிவப்புதான் என்பதை அறியாமல் வாளால் சண்டையிட்டு துப்பாக்கியால் துளைத்து கொண்டு கத்தியால் நம்மை நாமே கொன்று போடு விடுகிற செயல்களெல்லாம் மதங்களின் மூலமாக நடக்கிற பொழுது என் கண் முன்னால் ஜலாலுதீனுடைய ரூமி ஞாபகத்து வருகிறார். இன்றும் அவர் கல்லறையிலே தொழுகிற பொழுது ஞானம் பெறுகிற மாமனிதர்களை நான் பார்க்கிறேன். சாதாரண கவிஞர் அல்ல ஜலாலுதீன் ரூமி. இதயத்தை புரட்டி போடுகிற, இதயத்தில் இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றக்கூடிய, என்ன ஒட்டடைகளை விளக்கி விடுகிற ஆற்றல் அவருடைய எழுத்துக்கு இருக்கிறது என்று நான் சத்தியமாக நம்புகிறேன். எவ்வளவோ கவிஞர்கள் வந்தார்கள், எவ்வளவோ கவிஞர்கள் இருக்கிறார்கள், கவிஞர்கள் வரப்போகிறார்கள். ஆனால் இதயத்தில் இடம்பெடுக்கிற கவிஞர்கள் இறையொருள் பெற்ற கவிஞர்கள் என்றே நான் நினைக்கிறேன். அவர்களுடைய வார்த்தைகள் இறைவனுடைய ஏடுகளில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்து உதிரத்தின் வழியே கலந்து அவர்களுடைய எழுது பேனா வழியே கசிந்து விடுகின்றன. இறைவன் அவர்கள் மூலமாக பேசுகிறான் என்று கருதுகிறேன். அப்பேற்பட்ட மாபெரும் கவிஞர்களிலே இறைவனால் உந்தப்பட்டு இறைவனுடன் கலந்த ஒரு மாபெரும் கவிஞர் தான் ஜலாலுதீன் ரூமி என்று நான் நினைக்கிறேன். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் அன்பினுடைய அடிநாதமாக இருக்கிறது. அந்த கவிதைகளை நாளும் வாசிக்க வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, இரு நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் வாசிக்க வாசிக்க இது மாதிரி ஞானம் பெற்றவர்களுடைய நூல்களை வாசிக்கிற பொழுது, கவிதைகளை வாசிக்கிற பொழுது அந்த கவிதை நம்மை அன்பிலே கரைத்துவிடும் என்று நான் சத்தியமாக கருதுகிறேன். இறைவனை அடைவதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று நினைக்கிறவர்கள் ஞானம் பெற்றவர்களுடைய நூல்களை வாசிக்கிற பொழுது அந்த ஞானத்தினுடைய பாதைக்கு நாம் வெகு சீக்கிரமாக செல்ல முடியும். அந்த வகையிலே ஜலாலுதீன் ரூமி அவர்களுடைய அந்த கவிதை நமக்கு நாளும் பயன்படும். அப்பேற்பட்ட கவிதைகளை நாம் தொடர்ச்சியாக வாசிக்க வேண்டும். இப்பொழுது டெலிகிராம் என்று ஒரு ஆப் வந்திருக்கிறது. அந்த ஆப்பிலே பல நூல்கள் PDF வடிவிலேயே கிடைக்கின்றன. உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் இணையதளத்தின் வாயிலாக தரவிறக்கம் செய்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமது சந்ததியினருக்கு கிடைக்கிறது. உவேச ஐயர்கள் ஓலைச்சுவடியை 10 மாட்டு வண்டிகளிலே ஏற்றிக்கொண்டு சென்னைக்கு வந்தார் என்று என் சரித்திரம் நூலிலே படிக்கிற பொழுது இது மாதிரியான PDF அன்னைக்கு இருந்திருந்தால், இது மாதிரியான கணினி சாதனங்கள் அன்னைக்கு இருந்திருந்தால் சிந்தனையாளர்களுடைய சீர்மிகு எண்ணங்கள் எல்லாம்
மக்களிடத்திலே உடனடியாக செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். அவர்கள் காலத்திலே அது இல்லை. நமது காலத்திலே இருக்கக்கூடிய அறிவியல் சாதனங்களை பயன்படுத்துவோம், நல்லபடியாக இறைவனை நாடுவோம் என்று சொல்லி இந்த கவிதைகளை நமக்கு தந்த மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி அவர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செய்து ஏக இறைவனுடைய பாதங்களை பணிகிறேன். நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.